பொங்கல் பண்டிகைக்கு கட்டாய விடுமுறை இல்லை என்பது குறித்த சர்ச்சைக்கு மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் விளக்கம் அளித்துள்ளார் சென்னையில் செவ்வாயன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொங்கல் பண்டிகைக்கு கட்டாய விடுமுறை இல்லை என்பது ஊழியர் நலக்குழு எடுத்த முடிவு என்றும் கட்டாய விடுமுறை பட்டியலிலிருந்து பொங்கல் பண்டிகையை நீக்கி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் முதலில் அறிவிப்பு வெளியானது என்றும் கூறினார் அப்போது மத்தியில் காங்கிரஸ் மற்றும் திமுக தான் ஆட்சியில் இருந்ததாகவும் அப்போது இப்பிரச்சினை குறித்து யாரும் குரல் எழுப்பவில்லை என்றும் இந்த விஷயத்தில் தமிழர்களுக்கு துரோகம் இழைத்தது திமுக தான் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார் இதேபோன்று இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டும் பொங்கலுக்கு கட்டாய விடுமுறை இல்லை என்ற சூழல் உருவான போது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததாகவும் இதற்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் கூறினார் யார் முடிவு பண்ணால் அன்னைக்கு மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்தை யாராவது குற்றம் சொன்னாங்களா மத்தியில் ஆட்சியில் பங்கு பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராவது குற்றம் பண்ணாங்களா யாராவது களத்தில் இறங்கி போராட்டம் நடத்தினாங்களா ஏன் அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மௌனமாக இருந்தது ஏன் அவர்கள் போராட்டம் அறிவிக்கலை அன்னைக்கு இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் இதை பற்றி பேசலை இன்னைக்கு களத்தில் இறங்கி இப்படி பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவங்க அன்னைக்கு ஏன் இறங்கலை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் என்ன சூழ்நிலையோ அது ரெண்டாயிரத்தி எட்டில் எடுத்த மொழியினுடைய அடிப்படையில் வந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி அதே நிலைமை தான்